நீங்கள் இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு என்ன செய்யணுமா? விலகி இருக்கணும்னு கர்த்தர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். இது மாதிரி எந்த ஒரு காரியமும் அப்படிதான், வீணான சம்பிரதாயங்கள். நம்ம நினைக்கிறோம் இது ஒரு சின்ன இது, எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இதை செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படி நினைக்கிறோம். ஆனா தேவனுக்கு முன்பாக அது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. நீ என்னை விசுவாசிக்கிறாயா, இந்த வீண் சம்பிரதாயத்தை விசுவாசித்து செய்யறியா? இதுல ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல ஒரு வீட்டுல போய் பெரிய போராட்டம் ஆகி போச்சு. எனக்கும் ஒரு மந்திரவாதிக்கும் ஒரு பெரிய போராட்டம் ஆகி, மந்திரவாதி இல்ல பூசாரி. இவர்கள் நம்மையும் ஜோமனை கூப்பிட்டு அந்த ஆளையும் ஜோமனை கூப்பிட்டுருக்காரு. அவரு நம்மகிட்ட வந்து போராடுறாரு. மக்கள் எல்லாம் கூடி நிக்கிறாங்க. நம்ம ஜெபித்து உள்ள போயாச்சுன்னா பானையெல்லாம் உள்ள கொண்டு அடிக்காச்சு, விறகெல்லாம் அடிக்கிட்டு அவர் அவருக்கு என்னெல்லாமோ செய்யாருன்னு நடு வீட்டுல வச்சு என்ன சங்கடம் பார்த்தீர்களா? செய்யவே கூடாது. சிலர் யாரோ சொன்னார்கள் செய்கிறீர்கள். கர்த்தர்கிட்ட போய் யாரோ சொன்னாங்கன்னு நீங்க சொல்லி நிக்க முடியுமா? அதனால எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் இந்த காரியங்கள்ல கவனிங்க. நாம தேவனை பிரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க கரெக்டா நின்னீங்கன்னா நீங்க அந்த வீட்டுக்காரர் நிமிர்ந்து நின்னா போதும், எல்லாரும் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க வளைஞ்சு குளைஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எல்லாரும் வந்து அவரவர் காரியத்தை உங்க வீட்டுல செயல்படுத்திட்டு போவாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஊழியர்களோடும் இவைகளை முன்கூட்டியே ஆலோசிக்கணும், பேசிக்கொள்ளணும், செய்யணும். எதுக்கு சொல்றேன், உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கா சொல்லல. யாரும் புதிய ஆட்கள் தப்பா நினைக்காதீங்க, இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. தேவன் இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு நாம எவ்வளவு விலகி நின்று பரிசுத்தமாகறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்காக வைராக்கியமாக தேவன் இறங்கி கிரியை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா வசனத்துக்கு நடுங்குறவனை நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவருடைய வசனத்தின்படி வாழுகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார், தேவன் பாதுகாப்பார். எனவே இப்படிப்பட்ட மாறுபாடான எல்லா காரியங்களை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். இன்னும் நிறைய இருக்கிறது, பொய் மாயை, இதுதான் அவர்களுடைய வழி. எதுவுமே நேர் வழி நடக்க கிடையாது, எல்லாம் மாறுபாடு தான். தேவன் வைத்த ஒழுங்குல போக மாட்டார்கள். நேர்மையா போவோம், இந்த காரியத்தை செய்வோம் பார்க்க மாட்டான். அதுலயும் ஒரு குறுக்கு வழி வச்சிருப்பான். சில இடத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு சிம்பிள் விஷயம், சும்மா நேர்ல போய் நேராகவே நேர்மையாகவே காரியம் முடியும். அப்படி நேர்மையா முடிகிற காரியத்துக்கும் ஒரு குறுக்கு வழியை மனுஷன் உண்டாக்கி வச்சிருக்கான். என்ன சங்கடம், ஒவ்வொரு காரியங்களும் இப்படிதான். நேர் வழியில் உலகம் நடக்கிறதே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு குறுக்கு வழி, ஒரு பொய் வழி, ஒரு தந்திர வழி. இதுதான் மாறுபாடான சந்ததி. ஆமென். இந்த மாறுபாடான சந்ததியுடைய கிரியைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயம் விலகித்தான் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எந்த காரியத்திலும் இப்படிப்பட்ட மாறுபாடுகள் தென்படுகிறதோ, நாம் வாசிக்கிற வசனம், நாம் கற்றுக்கொண்ட சத்தியம், இது நமக்கு நினைவில் இருக்கிறது. திடீரென்று ஒரு காரியம் நடக்கும் பொழுது, ஐயோ இது இந்த வசனத்துக்கு முரண்பாடான காரியம் அல்லவா, இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கு முரண்பாடான காரியம் அல்லவா என்று நம்முடைய உள்ளத்துல தட்டுப்படும் பொழுது, அதுக்கு பிறகு அங்க போய் அந்த காரியத்துல ஈடுபட்டு நிக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்மை அதை விட்டு எவ்வளவு விலக்கணுமோ விலக்கி காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னும் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. யாரை விட்டு விலக வேண்டும்? இந்த மாறுபாடான தர்க்கங்களை நடத்துகிறவர்களை விட்டு என்ன செய்ய வேண்டுமா? விலகணும். அது யாரால் உண்டாகும்? கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட மனுஷர்களால் மாறுபாடான தர்க்கங்கள் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன செய்ய? விலகு. அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். சிலர் நல்ல தேவ வசனங்களை சற்று வாசித்து படித்து, நீங்கள் வசனங்களினுடைய சத்தியங்களை குறித்து கொஞ்சம் அறிவுகள் வந்தவுடனே உங்களுக்குள் ஒரு இது, எல்லார்ட்டையும் இந்த சத்தியத்தை சொல்லணும். அது உண்மையான நல்ல ஆசை, அது தேவன் விரும்புகிற காரியம். அதே வேளையில இப்படி இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும் என்று சொல்லி நாம போகும் பொழுது, இந்த சத்தியத்துக்கு எதிரடையான கொள்கைகளுடையவர்கள் பேசுகிறார்கள். இதை நம்ம இயற்கையா பாக்குறோம். அப்ப சத்தியத்துக்கு எதிரடையான அந்த பேச்சுகள் வரும் பொழுது நாம் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். இல்ல இதுதான் சத்தியம்,
இதுதான் பைபிள் இப்படித்தான் சொல்லுது. இந்த வசனத்துல பாத்தீங்களா இப்படி சொல்லி இருக்கிறது, இதுக்கு ஜோடியாக இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இது கரெக்ட். இயேசு கிறிஸ்து இதை சொல்லி இருக்கிறார், அப்போஸ்தலர் சொல்லி இருக்காங்க, தீர்க்க தரிசனத்துல சொல்லி இருக்கு என்று சொல்லி நாம் அந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக பேசுகிறோம். அது நல்லது, அது செய்யணும். சத்தியத்தை எந்த இடத்திலும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது, சத்தியத்தை பேசணும், சத்தியத்துக்காக நிக்கணும். அதே வேளையிலே சிலர் எதுக்காக வருகிறாங்கன்னா, அவங்க வந்து வாக்குவாதம் தர்க்கம் என்பதற்காக வர்றாங்க. இதைத்தான் நம்ம கவனிக்கணும். அவங்களுடைய அந்த நோக்கம் உண்மையான சத்தியத்தை அறிய வேண்டும், அல்லது உண்மையான சத்தியத்தை உலகத்துக்கு கொண்டு வரணும், அதுக்காக மாறி மாறி கருத்து வேறுபாடுகளை உட்கார்ந்து பேசுகிறோம் என்றால் அது நல்லது, பேசுவோம். ஆனால் இவங்க நோக்கமே என்ன இருக்குதுன்னா, தர்க்கம் தான் நோக்கம். அப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவர்கள் அங்கும் இங்குமா பிடிச்சு 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 அதுக்கு ஒரு முடிவுக்குள்ள அவர்கள் வரமாட்டார்கள், தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். தர்க்கம் தர்க்கம் தர்க்கம், தர்க்கத்துக்கு முடிவே கிடையாது. இப்படிப்பட்ட தர்க்கம், மாறுபாடான தர்க்கம், இது நல்ல ஒரு டிபேட் அல்ல, இது மாறுபாடான தர்க்கம். இந்த தர்க்கம் பண்ணுகிறவர்கள் தர்க்கங்களை விட்டு நீ என்ன செய்து விடு, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, விலகிவிடு. ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவும் சத்தியத்துக்காய் சாட்சியா நிக்கணும், சத்தியத்தை அறிவிக்கணும், சத்தியத்துக்கு மாறுபாடான வார்த்தைகள் வரும் பொழுது எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணத்தக்கதாய் சத்தியத்தை போதிக்க தெரியணும். இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. அதே நேரம் ஒருவன் தர்க்கம் பண்ணுகிற நோக்கத்தோடு வந்து தர்க்கத்தை கிளப்பிக்கொண்டே இருந்தான்னா, அவனிடத்தில் இருந்து நேரத்தை செலவு பண்ணி வீணாக நம்ம இருக்கிறத விட, நான் இதற்கு வரவில்லப்பா போ என்று சொல்லி ஒதுங்கி போகிறது, அதுதான் வேதம் சொல்லுது. வீணான மாறுபாடான தர்க்கங்களுக்கு நீ என்ன செய், விட்டு விலகு. இதை உண்டு பண்ணுகிறவர்கள் கெட்ட சிந்தை உள்ளவர்கள், இவர்கள் சத்தியம் இல்லாதவர்கள், தங்கள் வாழ்க்கையில சத்தியம் இல்லை, சும்மா பேச்சுதான் பண்ணுவான், பேசிக்கிட்டே இருப்பான், பேச்சுக்கு முடிவில்லை. அவன் பேசினா பணம் கிடைக்கும் பலருக்கு, அதனால அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். இல்ல வேற ஒன்னும் கிடைக்கும், தேவ பக்தியை ஆதாய தொழிலாக மாத்தி கொண்டவன். இப்படிப்பட்டவர்கள் தான் தர்க்கத்தில் இருப்பார்கள். தர்க்கங்களை விட்டு விலகு. ஹல்லேலூயா. இன்னும் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:11 வாசியுங்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி, இவைகளை விட்டு ஓடி, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இவைகளை விட்டு ஓடி. 10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் இதை அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ இவைகளை விட்டு என்ன செய், ஓடு. ஹல்லேலூயா. அடுத்து நாம் விலகி இருக்க வேண்டியது, விலகி ஓட வேண்டியது பண ஆசை. பண ஆசை நல்லா கவனிக்கிறீங்க தானே? பிரைஸ் தி லார்ட். வசனமே சத்தியம், சத்தியம் உங்களை என்ன செய்யும், பரிசுத்தமாக்கும். அதனாலதான் வசனத்தையே நான் எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். எதையெல்லாம் விட்டு விலகுன்னு வசனம் சொல்லியிருக்கோ அதைத்தான் சொல்லுகிறேனே தவிர என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லி கொண்டிருக்கவில்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பண ஆசை, பண ஆசை உள்ள இருந்துச்சுன்னா நீங்க உலகத்தானாதான் மாறி போவீங்க கண்டிப்பா. பண ஆசையை விட்டு விலகுறவர்கள் தான் பரிசுத்தம் அடைந்து தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. பணம் சம்பாதிக்கணும், பணத்தை பத்திரப்படுத்துங்க, அதெல்லாம் தப்பு என்று வேதம் சொல்லவில்லை, பாவம் என்று சொல்லல. ஆனா பண ஆசை, பண ஆசை இது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணத்தை சேமியுங்கள் என்று சொல்லும் பொழுதும் எனக்கு எனக்கு எனக்குன்னு சேமித்து வைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து எதிராளியா இருக்கிறார். உனக்கு 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 என்று மட்டும் சேமித்து வைக்க கூடாது. உன் கையில் கிடைக்கிற பணத்திலே கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை கர்த்தருக்கு, ஏழைகளுக்கு செய்ய வேண்டியதை ஏழைகளுக்கு, சொந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை குடும்பத்துக்கு எல்லாம் செய்து அப்படி ஒழுங்காக நடத்த வேண்டும். ஒரு அந்த மதிகடனாகி ஐஸ்வர்யான போல மற்றவங்களுக்கு கொடுக்காம சேர்த்து வைக்கிற சேமிப்புகளை கர்த்தர் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. இருக்கட்டும். பண ஆசை என்பது எப்பொழுதும் தீமைக்கு எதுவாக இருக்கிறது. உங்க யாருடைய உள்ளத்துல பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும் சொல்லி பணத்துல ஆசை வச்சீங்களோ நீங்க பரிசுத்தம் அடைய முடியாது, பரிசுத்த பர்வதத்தில் ஏற முடியாது. எனவே யாருடைய உள்ளத்திலும் பண ஆசை வந்துட்டுன்னா ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்தி ஜபித்து அதை முதலாவது வேரோடு பிடுங்கி வெளியே தள்ளணும். பண ஆசைக்கு விட்டு விலகணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே விட்டு விலக வேண்டிய அடுத்த காரியம் பண ஆசை. பண ஆசையை விட்டு ஓடுங்கள். அடுத்தது 1 தீமோத்தேயு 6:20.
ஓ தீமத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் என்ன செய்ய விட்டு விலகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கொள்கையின் விபரீதங்கள் என்பதை நான் சொல்லிட்டேன், தர்க்கங்கள் அதெல்லாம் வேண்டாம். வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. நன்றாய் கவனிங்கள். பைபிள் வசனம், வீண் பேச்சுகளுக்கு யார் அதிகமா இடம் கொடுத்தீங்களோ நீங்க பரிசுத்தமாக முடியாது. இது வந்து ஒரு கெட்ட வார்த்தையோ மோசமான சதித்திட்டமான காரியமோ அல்ல. இதுக்கு பேர் என்னது? வீண் பேச்சு, ஒரு பிரயோஜனம் இல்லாத பேச்சு. சிலருக்கு இந்த பேச்சு வந்து அப்படியே பழகி போச்சு. எதையாவது பேசுவார்கள், வீட்டுல இருந்து ஆரம்பிப்பார்கள். அப்புறம் நாட்டு செய்தி, அந்த செய்தி, இந்த செய்தி, எங்கேயும் போகும். சுற்றி சுற்றி அந்த பேச்சுக்கு முடிவே கிடையாது. ஆனா வேதம் சொல்லுது அந்த பேச்சு என்ன பேச்சா சொல்லுங்க? வீண் பேச்சு. அக்கம் பக்கத்து வீட்டிலே பேச வேண்டும், பழக வேண்டும், நன்றா இருக்க வேண்டும். ஆனால் வீண் பேச்சு ஆண்டவர் பிரியமில்லாது. சொந்த வீட்டுக்குள்ள அப்படிதான், வீண் பேச்சுகளுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையில ரெண்டு பக்கத்தையும் சொல்ல வேண்டும். ஒருவர் கல்யாணம் ஆகி இந்த வசனத்தை ரொம்ப பிடிச்சுக்கிட்டார். கல்யாணம் ஆன புதுசுல வீண் பேச்சு பேசக்கூடாது. அதனால மனைவியிட்ட கட்டளை, அதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது. அப்புறம் மனைவிக்கு யார்கிட்ட போய் பேசுவாவா? கடைசியில் அவளுக்கு பாடு பெரிய பாடாகி போச்சு. இவ்வளவு இவர் அதிக பரிசுத்தவானா மாறிட்டார். அதிக பரிசுத்தவானா மாறி மனைவியிட்ட பேச வேண்டியதை என்ன செய்ய மாட்டார், பேச விட மாட்டார். இப்படி போக கூடாது, அது ரொம்ப நாள் ஓடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீண் பேச்சுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சொந்த மனைவி கணவன் பேசுகிறது அல்ல, அவளை எல்லாம் பேசுவார்கள். ஆனா வேண்டாத தேவையில்லாத பேச்சுகள், அவரை பற்றி இவரை பற்றி நமக்கு சம்பந்தம் இல்லாத பேச்சுகள் எல்லாம் பேசணும்னா அது தேவையில்லைதான். குடும்பத்துக்குள்ளேயும் சரிதான். மற்றபடியும் மற்ற ஆட்களோடு பழகும் பொழுது ஞானமா இருக்கணும். தேவையானதை பேசி ஆக்கப்பூர்வமாக பேசி நாம் முன் செல்லும் பொழுது வாழ்க்கைக்கு பிரயோஜனம். ஆக்கப்பூர்வம் இல்லாம சும்மா வீண் பேச்சு, கேலிக்காக, கிண்டலுக்காக, அவனுடைய குறை இவனுடைய குறை, அங்க கண்டது இங்க கண்டது எல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? வீண் பேச்சு. சில வேளை சில பிரசங்கங்களை கேட்கும் பொழுது கூட சங்கடமா இருக்கும். பிரசங்கத்திலே வீண் பேச்சு நடக்குது. பிரசங்கம் டைம் கிடைக்கிறதே நமக்கு 45 நிமிஷம், ஒரு மணி நேரம் பிரசங்கத்துக்கு டைம் கிடைக்க மேல யார் உட்கார்ந்து இருக்கிறார்கள்? உடனே முகம் சுளிக்கிறார்கள், வாட்ச திருப்பி திருப்பி பார்க்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த இவ்வளவு நேரத்தை தேவனுடைய வசனத்தை நேர்த்தியாக நாம சொல்ல பிரயாசப்படணும். ஊழியர்களும் சரி, விசுவாசிகள் பிரசங்கிக்கிறவங்க இருக்கிறீங்க, நம்ம கவனிக்கணும். அங்க போய் வீண் பேச்சு கதைகள் எல்லாம் பேசி பேசி நின்னோம்னா தேவன் தந்த அருமையான நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம். இந்த மக்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை போய் கொண்டிருந்தா ஆவியானவர் கிரியை செய்வார். கிரியை செய்யற அவர்களை ஆவிக்குரிய நிலையில் எழுப்புவார். அதுக்கு இல்லாம வீண் பேச்சு அந்த மக்களுக்குள்ள விதைச்சு விட்டோம்னா என்ன பிரயோஜனம் உண்டாகும்? கவலை பிடித்து வருத்தங்களோடு சஞ்சலங்களோடு முள்ளுக்காடா வந்த உள்ளங்கள் இன்னும் முள்ளுக்காடா போகுது வீண் பேச்சினால். ஆகவே பிரசங்கங்களில் வீண் பேச்சுகள் தவிர்க்கப்படணும். கூட்டங்கள் நடத்துகிறதில் வீண் பேச்சுகள் தவிர்க்கப்படணும். தேவ சமூகத்தில் வீண் பேச்சுகள் என்ன செய்யணும்? தவிர்க்கப்படணும். எவ்வளவு வீண் பேச்சுகளை தவிர்க்கிறோமோ அவ்வளவுக்கு தேவன் பேசுவார், தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மற்றபடி வீடுகளில் பேசுகிறது அது வித்தியாசம். வீடுகளில் பேசுகிறோம், ஆனால் நமக்கு சம்பந்தம் இல்லாத அவசியம் இல்லாத காரியங்களை பேசும் பொழுது கவனித்துக் கொள்ளணும். எங்க பிரேக் போடணும், எதுல எந்த இடத்துல பேச்ச நிறுத்தணும், எந்த இடத்துல பேச்ச திருப்பணும் என்று நமக்கு தெரிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீண் பேச்சுகள் அவைகளுக்கு விலகி இருங்கள், வீணாய் பேசாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2:22 பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி விட்ட இச்சையான நினைவுகள், அது வாலிபர்களை தாக்கும், பெரியோரை தாக்கும், முதியோரை தாக்கும். நான் முதியோர் அல்ல, ஆனால் நான் கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன், அதுக்கு வயது வரம்பே கிடையாது. அல்லேலூயா. இந்த இந்த பாலியத்துக்குரிய இச்சை என்று சொல்லுவது பாலிய வயதில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. இதுக்கு வயது வரம்பே கிடையாது.
ஆகவே இந்த பாலியத்துக்குரிய இச்சைகள் என்பது இந்த உலகத்துல நிறைஞ்சு கிடக்குது. அது தாக்காம இருக்கவே இருக்காது. எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்திலே தாக்கி கொண்டேதான் இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ பரிசுத்தமடைந்து தேவராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த பாலியத்தின் இச்சைக்கு நீ என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? விலகி ஓடு. ஓடு விலகி நடந்தா கூட வந்து பற்றி பிடிச்சிரும். அதனால விலகி என்ன செய்யணுமா சொல்லுங்க? ஓடணுமா? ஓடணுமா. ஓடி தப்பிக்கிறவர்கள் தான் என்ன செய்ய முடியும், பிழைக்க முடியும். சும்மா அப்படி நின்னு பார்த்து பார்த்து போகிறவர்கள் எல்லாம் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. இது இது வந்து அதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரே ஓட்டமா ஓடிட வேண்டியதான். அல்லேலூயா. சிந்தையிலே இது தாக்கும் பொழுது கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்மளால இதெல்லாம் ஜெயமெடுக்க முடியாது. ஆனால் நாம் தேவனிடத்திலே ஒவ்வொரு நேரம் அவருடைய உதவியை நாடணும். ஆண்டவரே இப்படி ஒரு சிந்தை வருது என்று சொல்லி அவருடைய உதவியை நாடும் பொழுது கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வார். ஹல்லேலூயா. எனவே எப்படி ஆயிலும் பாலியத்தின் இச்சைகளுக்கு நாம் எப்பொழுதும் என்ன செய்யணும், விலகி ஓடணும். இப்படிப்பட்ட வேண்டாத சிந்தைகள் வந்து வந்துதான் நீ குடும்பங்கள்ல ரொம்ப பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், குடும்பங்கள் உடைகிறது, எத்தனையோ வேதனைகளும் கஷ்டங்களும் நம்ம வாசிக்க முடியாத செய்திகள் எல்லாம் பேப்பர்ல வாசிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் இந்த மாதிரி காரியங்கள், இவைகளுக்கு கட்டாயம் விலகி ஓட வேண்டும். இன்னும் 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஸ்தோத்திரம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள், ஆனால் அதோட பலனை என்ன செய்வார்கள், மறுதலிப்பார்கள். இந்த குரூப்பை விட்டும் என்ன செய்யணுமா, விலகணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தேவ பக்தியா இருப்பாங்க. அது அது வந்து வேஷம், ஆனா நமக்கு தெரியாது. நம்மிடத்துல அவங்க வந்து பேசும் பொழுது நம்மளே அப்படியே ஆச்சரியப்பட்டு அப்படியே ஆயிடுவோம். அந்த அளவு பேசுவாங்க தேவ பக்தி. தேவனை பற்றி அவங்க பேசும்பொழுது நம்ம நினைப்போம், என்கிட்ட இவ்வளவு பக்தி இல்லையே, நான் இவ்வளவு ஊழியம் செய்யறேன், என்கிட்ட இவ்வளவு பக்தி இல்லையே, இவங்கிட்ட இவ்வளவு பக்தி இருக்குது அப்படி நம்ம நினைப்போம். ஆனா உண்மையில அது என்ன கிடையாதான் சொல்லுங்க. அந்த ஆளு காட்டுறது பாசாங்கு, அவர் பேசுறது அப்படியே வசீகரித்து பேசுவாரு, பேசுற பேச்சிலே எல்லாம் நடந்து போகும், அந்த மாதிரி பேசுவார்கள். ஆனா வேதம் சொல்லுது இந்த ஆள்கிட்ட இருக்கிறது தேவ பக்தி கிடையாது, அது தேவ பக்தியினுடைய வேஷம். நீ எப்படி அதை கண்டுபிடிக்கணும், அவன் வந்து தேவ பக்திய பேசுறான், ஆனா தேவ பக்தியின் பலன் அவன் வாழ்க்கையில இருக்குதா? பலன்னா கனி. அவனவனுடைய கனியினாலே அவனவனை அறிவீர்கள். கனி இருக்குதா ஐயா அந்த ஆள் ஜீவிதத்துல? ஏதாயிலும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்றாரா? ஆண்டவருடைய பக்தியான வாழ்க்கை வாழணும்னு அவர் முயற்சிக்கிறாரா? மனுஷனுடைய வாழ்க்கையில தவறுகள் இருக்கும், சின்ன சின்ன தவறு இருக்கும், அது வேற காரியம். ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாய் பார்க்கும் பொழுது தேவ பக்தி உள்ள வாழ்க்கை தானா, இல்ல சும்மா லௌகீக ஆசை இச்சைகள்ல போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையா, பணத்துக்காக போற வாழ்க்கையா? இத நம்ம ரொம்ப கவனிக்கணும். சில பார்த்தா நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவோம். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு ஆள் ஒரு தடவை நம்முடைய முன்னாள் தலைமை பொதுவர்களுடைய அறைக்கு வந்தார். அப்போ வந்து அவர் உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து பேசிட்டு எழும்பி போகும்போது திரும்பி போகாம இப்படியே நடந்து போன. இப்படியே நடந்து போனோடனே அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன பிரதர் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க? ஒன்னும் அவர் பேசின பேச்சு பார்த்தா அதை எனக்கு அப்படி நடிச்சு காட்ட தெரியாது. அப்படி பேசினார், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், எவ்வளவு பெரிய தேவ மனுஷன், ஆனாலும் அவருக்கு நான் என்ன செய்ய கூடாது, முதுகு காட்டி போக கூடாதான், அதனால சேர்ல இருந்து எழும்பி இப்படி போனோம். 2 மாசம் கழியில அவரு தான் அந்த தேவ மனுஷனுக்கு அநேக பிரச்சனைகளை உருவாக்குனார். இப்ப எங்க போச்சு தாழ்மை பாத்தீங்களா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள் இப்படி இருக்கிறாங்க ஆட்கள். ஆகையினால ஒருத்தர் ரொம்ப தாழ்மை காட்டிட்டாருன்னா உடனே, ஐயோ இவரை போல பரிசுத்தம் இல்லையே, நானும் இவ்வளவு நாளும் இயேசுவுக்கா ஜீவிக்கிறேன், எனக்கு ஒரு தாழ்மையே இல்லையேன்னு நினைச்சு நீங்க பயந்து போயிடக்கூடாது. கவனிக்கணும் கனிகள் எப்படி இருக்கு. இந்த தாழ்மை என்பது வேஷமா அல்லது உண்மையாய் அவரிடத்தில் வெளிப்படுகிற கனியா? இந்த பரிசுத்தம் அவர் பேசுறாரே அது அவருடைய வாழ்க்கையில் அது வெளிப்படுதா அப்படி நம்ம கவனிக்கணும். இப்படி இல்லாம ஏமாந்து போய் பிற அவங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்பி அநேக மக்கள் இன்றைக்கு அப்படித்தான் ஏமாந்து போறாங்க. பாவம். ஹல்லேலூயா. இங்க சொல்லியிருக்கு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களை விட்டு என்ன செய்ய, விலகு. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தங்க உங்க வீட்டுல வந்து தங்களை பற்றியே பேசுறாங்கன்னு வச்சுடுங்க, உடனே க்வெஸ்சன் மார்க் போட்டுருங்க.
வீட்டில் வந்து உட்கார்ந்து தன்னை சிலாகிச்சு தன்னுடைய பரிசுத்தையும் தன்னுடைய ஜபத்தையும் தன்னுடைய எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா இது என்னதுதான், இது இது வேஷம், இது வேஷம். வந்தா வசனத்தை சொல்லணும், நம்முடைய காரியத்தை விசாரிக்கணும், நமக்காக ஜெபம் பண்ணணும், நமக்கு வசனத்தின் அடிப்படையில் ஆலோசனை தரணும். நல்லது. வந்து உட்கார்ந்து கொண்டு தன்னை பேச ஆரம்பித்தால், இதே மாதிரி பிரசங்கங்கள்லயும் சிலர் பண்ணுவார்கள். 45 நிமிஷம் பிரசங்கம் கொடுத்தா எப்படியும் பாதி நேரம் தன்னை சிலாகிப்பார்கள். இதெல்லாம் தான் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள். கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். நாம் வசனத்துக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து வசனத்தின் வழியில் ஓட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன ஒன்று வாசிப்போம், ரோமர் 16:17 கடைசியாக வாசிப்போம். ரோமர் 16:17 அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்தை விட்டு உங்களை விலக செய்யும்படி பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கக்கூடியவர்கள், இவர்களை நீங்கள் குறித்து கொண்டு இவர்களுக்கு என்ன செய்யுங்கள், விலகியிருங்கள். ஹலேலூயா. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம், இந்த பரிசுத்த வேதத்தின் அடிப்படையிலே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம். ஆனால் இப்பொழுது அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், அது அவங்க தெரியாம சொன்னது, இது இவங்க தப்பா சொன்னது, இப்படியே சொல்லி சொல்லி உங்களை குழப்புகிறாங்களே, இதற்கு நீங்கள் பைபிளை தேட வேண்டும். பைபிள் வசனத்துல உண்மையா என்ன சொல்லி இருக்கு, அதை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கணும். அதை விட்டு பிரிவினைகளை உண்டாக்க வருகிறவர்களை புரிந்து கொண்டு எச்சரிப்பா இருந்து அவர்களை விட்டு என்ன செய்யுங்கள் சொல்லுங்க, விலகுங்கள். அவங்க வார்த்தையை திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். ஒரு ஆள் வந்து சும்மா உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா அந்த உபதேசம் கேட்டு மனுஷன் உள்ள என்ன செய்யும், கண்டிப்பா அந்த வழி போயிடும். நீங்கள் வசனத்தில் இருக்கிறதை கவனியுங்கள், அது வசனத்தில் உள்ள உபதேசம் தான் என்றால் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். பிறகு அதை விட்டு என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இப்படி உறுதியா இருக்கணும், நாம் கேட்டிருக்கிற உபதேசத்தின்படி நாம நிக்கணும். பைபிள் வசனத்துல இது இருக்கு. சும்மா ஏதோ சிலர் வசனத்தை படிக்காம வசனத்தை மனதில் வைக்காமல் அப்படி மேலோட்டமா நிக்கிறவங்க தான் இந்த மாதிரி காரியத்துல அதிகமா வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வசனத்துல எது இருக்குன்னு தெரிய மாட்டேங்கு, யாரோ சொல்லுகிறதெல்லாம் கரெக்ட்னு நினைக்கிறாங்க, ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அவங்களுக்குடைய காரியங்களுக்காக நம்மளை திசை திருப்பிட்டு போயிடுறாங்க. வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நிலைத்திருங்கள். அந்த உபதேசத்தை விட்டு உங்களை பிரிக்கிற, பிரிவினைகளை உண்டாக்குகிற மனிதர்களை நீங்கள் குறித்து கொண்டு அவர்களுக்கு விலகியிருங்கள். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, வசனத்தை வரிசையாய் வாசித்து உங்களுக்கு நான் சொன்னேன். இன்றைக்கு கர்த்தர் தான் எழுதி தந்த சத்திய வசனத்தை வைத்துக் கொண்டு நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். உலகத்தின் அந்த போக்கிலே போகிற நம்முடைய வாழ்க்கையின் சில பகுதிகளை இன்றைக்கு வேறுபடுத்தி தன்னுடைய வழிக்கு நேராக திருப்ப விரும்புகிறார். அதுதான் பரிசுத்தமாக்குகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஜெபம் பண்ண போகின்றோம். கர்த்தர் சமூகத்திலே, ஆண்டவரே, நான் அவைகளை எல்லாம் விட்டு விலகி இருக்கணுமோ, அவைகளை விட்டு விலகி இருக்கிற கிருபை எனக்கு தாரும் என்று உண்மையான இருதயத்தோடு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவீர்களா? ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்திற்கு ஆயத்தமாவோம். எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். இந்த வேளையில் உண்மையான இருதயத்தோடு கூட, கர்த்தாவே, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய சத்தியமாகிய வசனத்தை கொண்டு எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த வேளையில் சில வசனங்களை நாங்கள் வாசித்தோம், அதனுடைய அர்த்தங்களை பேசிக்கொண்டோம். கர்த்தாவே, இந்த வேளையில் இந்த வாசிக்கப்பட்ட சொல்லப்பட்ட வசனங்களுக்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கைகளை ஒன்று நிறுத்தி நோக்குகிறோம் தகப்பனே. இவைகள் எவைகளை விட்டெல்லாம் விலக வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதை எங்களுக்குள்ளே இன்னும் தெளிவாக்கும்படி ஜெபிக்கிறோம். கேட்பீர்களா? எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, உங்க வசனத்தின்படி எந்தெந்த விஷயத்தில் என் வாழ்வில் இன்னும் நான் விட்டு விலகணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை எனக்குள் தெளிவுபடுத்துங்க.
எனக்குள் அதை தெளிவுபடுத்துங்க. நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளாய் தனித்தனியா இந்த விஷயத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உண்மையாய் விரும்புகிற பிள்ளைகள், பரிசுத்தத்தை நீங்கள் தாகத்தோடு கேட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். எதை விட்டு விலகணுமோ அதை குறித்த உணர்வை உள்ளத்தில் தாரும் ஆண்டவரே, அதை குறித்த ஒரு நினைவை எனக்குள் அதிகமாய் தாரும் ஆண்டவரே. இது சரியல்ல, இதை விட்டு விலக வேண்டும் என்கிற அந்த உணர்வு அதிகமாய் என் உள்ளத்தில் வரும்படி எனக்கு கிருபை தாரும். ஆசையோடு ஜபிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சும்மா கடமைக்காய் ஜபிக்கிறவர்களுக்கு இந்த காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை. எல்லாரும் கொஞ்சம் மனம் செலுத்தி ஜெபம் பண்ணணும். வாலிபர்களே, பெரியோர்களே, எல்லாரும் மனம் செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க. வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் வாய் திறந்து பேசுங்க. இயேசு உடத்திலே நீ வாய் திறந்து மனம் திறந்து பேசும் பொழுது கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார். இந்த பரிசுத்தமாகுதல் என்பது நம்ம திறமையில வரக்கூடியதே இல்லை, நம்ம திறமையில வரக்கூடியதே இல்லை. இது கர்த்தரிடத்துல ஆசைப்பட்டு நம்ம கேட்கும் பொழுது அவர் நமக்கு தருகிற விஷயம். ஆனால் அந்த ஆசை தான் வேணும். தாகத்தோட கேளுங்க, ஆண்டவரே இந்த உலகத்துல நான் கரைபட்டு போக கூடாதப்பா, இந்த உலகத்துல உலகத்தானா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டு உடைய பரிசுத்த ரத்தத்தையே எனக்காக சிலுவையிலே ஊற்றி என்னை பரிசுத்தப்படுத்தினீர் அப்பா, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் வார்த்தைகளை விளக்க வேண்டிய காரியத்துக்கு விலக்கி பரிசுத்தப்படுத்துங்க. என் பார்வை, என் நடக்கை, என் கிரியைகள், என் சிந்தை, எதையெல்லாம் ஆண்டவரை எதுக்கெல்லாம் விளக்கணுமோ அப்பா அதுக்கெல்லாம் விளக்குங்க தகப்பனே, விளக்குங்க தகப்பனே. ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் போராடி ஜெபிக்கிறீர்கள்? ஒரு சிறு கூட்டம் நன்றாக போராடி ஜெபிக்கிறதை நான் அறிகிறேன். ஆனால் எல்லாரும் இப்படி போராடி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் பரிசுத்தம் அடையும். ஹாலேலூயா. சிலரை சாத்தான் அப்படியே கட்டி வைத்திருக்கிறான். இந்த சிந்தை உங்களுக்குள் வரவே இல்லை. ஏனோ என்று உட்கார்ந்து நாமத்தில் அப்படிப்பட்டவர்களை தொடும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள் ஒரு உணர்வு வரட்டும், நான் பரிசுத்தம் அடைய வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும், இந்த வசனத்தின்படி நான் வாழ வேண்டும், இந்த வசனத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிற விட்டு விலக வேண்டிய விஷயங்களை நான் விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவருக்குள் கிருபை செய்வாராக, ஒவ்வொருவருக்குள் கிருபை செய்வாராக, பரிசுத்தப்படுத்துவாராக, விட்டு விலக வேண்டிய ஒவ்வொன்றை விட்டு விலக உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே கேட்டு ஜெபியுங்கள், கர்த்தரிடத்திலே கேட்டு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சபைக்குள்ளே கிளர்ச்சியும் குழப்பங்களும் உண்டு பண்ணுகிறவர்களை நீங்கள் விட்டு விலகுங்கள். பிரைஸ் தி லார்ட். பூலோக ஜாதிகளுடைய அருவறுப்புகளை, அசுத்தங்களை நீங்கள் விட்டு விலகுங்கள். ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகளோடு எந்தெந்த காரியங்களில் ஐக்கியப்பட்டு நிற்க முடியாதோ அவைகளை விட்டு விலகுங்கள். வேதம் சொல்லுகிறபடி அந்த காரியங்களை விட்டு விலகுங்கள். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். தர்க்கங்கள், வாக்குவாதங்கள் இவைகளை விட்டு விலகுங்கள். பண ஆசையை விட்டு விலகி ஓடுங்கள். பாலியத்துக்குரிய இச்சையை விட்டு விலகி ஓடுங்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிற அந்த கூட்டத்தாரை விட்டு விலகி ஓடுங்கள். உபதேசத்துக்கு விகற்பமானவைகளை பேசி பிரிவினைகளை உண்டாக்குறவர்களை விட்டு விலகுங்கள். வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள், வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாயின் வார்த்தைகளை இதயத்தின் தியானத்தை, என் வாயின் வார்த்தைகளை என் இதயத்தின் தியானத்தை, சமூகத்தில் உகந்ததாக என்னால் காத்துக்கொள்வே. சமூகத்தில் உகந்ததாக என்னாலும் காத்துக்கொள்வே, புது வாழ்வு வாழ்ந்திடுவே, புது வாழ்வு வாழ்ந்திடுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை பாடிடுவே, நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவே.
வேளை என் இதயத்தின் தியானத்தை என் வாயின் வார்த்தைகளை என் இதயத்தின் தியானத்தை உந்தன் சமூகத்தில் உகந்ததாக என்னாலும் காத்து கொள்வேன் உந்தன் சமூகத்தில் உகந்ததாக என்னாலும் காத்து கொள்வேன் புது வாழ்வு வாழ்ந்திடுவேன் எல்லாரும் சொல்லுவோமா இன்று முதல் ஒரு புது வாழ்வு இயேசுவுக்காக வேறுபட்டு பரிசுத்தமாய் வாழும் வாழ்வு உலகத்தாரோடு உலகத்தானாய் வாழாதபடி தண்ணீரில் கிடக்கும் தாமர இலை போல உலகத்தால் கரைபடாத ஒரு பரிசுத்த வாழ்வு ஹல்லேலூயா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவே ஹல்லேலூயா ஒரு நிமிடம் அமைதியாக ஆனால் எல்லாரும் கருத்துடனே கூட இயேசுவின் முகத்தை நோக்கி பாருங்க ஒருவர் கூட நிர்விசாரமா வேறு சிந்தையா இருக்க கூடாது இயேசு நம் நடுவில் இருக்கிறார் எல்லாரும் பயபக்தியோடு கூட அப்படியே நம்முடைய சிந்தனையை இயேசுக்கு நேராக்கி அவர் முகத்தை உற்று நோக்குங்க அவர் முகத்தை உற்று நோக்குங்க ஆவியிலே எல்லாரும் ஆண்டவருக்கு நேராகுங்க ஹல்லேலூயா அவர் உங்களோடு பேசுவார் உடைய முகத்தை உற்று நோக்குங்க அவர் உங்களை சந்தோஷமாய் பார்க்கிறாரா அவருடைய உள்ளம் துக்கமா இருக்கிறதா ஆண்டவரே உங்க முகத்தை நான் பார்க்கும்போது என்னிலே நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையப்பா சொல்லுங்கப்பா என்ன விஷயம் நான் எதில் இன்னும் பரிசுத்தம் அடையணும் எதில் இன்னும் விட்டு விலகணும் சொல்லுங்கப்பா கருத்தா உண்மையா கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹி வில் ஸ்பீக் டு த பாயிண்ட் அவர் அந்த விஷயத்தை உங்களோட பேசுவார் எத்தனையோ காரியத்தை நான் பிரசங்கத்துல பண்ணினேன் ஆனா நீங்க கத்துட்டு அப்படியே கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் அத உங்களுக்கு சொல்லுவா உங்களுக்கு சொல்லுவா கட்டாயம் சொல்லுவா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார் ஹல்லேலூயா இயேசுவின் முகம் உங்களை சந்தோஷமா பாக்குதுன்னா நீங்க சந்தோஷப்பட்ட ஆண்டவரை துதிங்க நீங்க பாக்கியசாலிகள் பாக்கியசாலிகள் ஆமென் இயேசுவின் முகம் உங்களை மகிழ்ச்சியுடன் பார்க்கிறதா ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாட்டும் சொன்னீங்களே என்னிடத்துல இன்னும் கிரியை செய்யப்பான்னு கேளுங்க ஆமென் ஹல்லேலூயா சிறு குழந்தைய போல தாழ்த்தினால் பரலோக ராஜ்யத்துல பெரியவர்களா இருப்பீங்க கொஞ்சம் தாழ்த்தி வாய் திறந்து ஜெபிக்கலாமே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து ஜெபிக்கலாமே சிறுபிள்ளைய போல தாழ்த்தி ஜெபிக்கலாமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் காட் க்ளோரி தேங்க்யூ லார்ட் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஸ்தோத்திரம் 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 பிரைஸ் அல்லாஹ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் அன்புள்ள பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் நீர் பரிசுத்தமான தேவன் உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் நாங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னீரே அப்பா நீர் அனுப்பின உமது குமாரன் இயேசு கிறிஸ்து அப்பழுக்கற்ற பரிசுத்தர் மாசில்லாத தூயவர் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் ஒரு சிறு தவறு கூட இல்லை அவ்வளவு தூரம் பார்வையிலும் வார்த்தையிலும் சிந்தையிலும் கிரியையிலும் நடக்கையிலும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து காட்டினவர் ஆமேன் அந்த இயேசுவின் சீடர்களாக நாங்கள் வாழும்போது எங்களிடத்திலும் அந்த பரிசுத்தம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் அதற்காக உடைய பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்தீர் உமது பரிசுத்த வசனத்தை எங்களுக்கு தந்தீர் உமது பரிசுத்த சபை எங்களுக்கு தந்தீர் அப்பா இவைகள் மூலம் எங்களை பரிசுத்தம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்நாளிலும் அந்த விட்டு விலக வேண்டிய சில வசனங்களை நாங்கள் தியானித்துக் கொண்டிருந்தோம் உம்முடைய வசனமே சத்தியம் அந்த சத்திய வசனங்கள் எங்களை பரிசுத்தமாக்கும் என்ற வார்த்தையின்படியாக இந்த வசனங்களை நாங்கள் வாசித்து எங்கள் காதார கேட்டு அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது கவனித்துக் கொண்டிருந்த பொழுது எங்களுக்குள் இவைகளை கொண்டு ஒரு பரிசுத்தமாக்குதலின் கிரியை தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த தூய்மை பரிசுத்தம் உண்டாகட்டும் தகப்பனே இந்த மாறுபாடான உலகத்திலே உலகத்தாராய் நாங்கள் போய்விடாதபடி இந்த உலகத்தில்
இயேசுவின் சாட்சிகளாய் வாழும்படி எங்களுக்கு உதவி செய். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தொடர்ந்து ஆவியானவர் ஊழியத்தை வல்லமையாக செய்யுங்கப்பா, பரிசுத்தமாக்குங்கப்பா. உங்க வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.